காலை அக்வா கட்சன்னு ஒரு ஸ்விம்மிங் ஸ்கூலில் தான் இன்றைக்கி என் பொண்ணு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போக போகிறாங்க. ஸ்விம்மிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி. கமல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். நான் ரொம்ப பயந்துட்டே போனேன், ஐயோ குட்டி பாப்பாவாக இருக்காது. நான் அங்கே போனால் 1 இயர் 8 மந்த் அந்த மாதிரி பேபிக்குள்ள ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கமல் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க. கமல் மட்டும் இல்லை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேபிஸும் வந்திருந்தாங்க. நம்ம உள்ளே போகக்கூடாது, வெளியே தான் வெயிட் பண்ணணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து பேபியை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போனாங்க. நான் ஸ்விம்மிங் பண்ண போகிறேன், எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ண போகிறோம். எனக்குலாம் ஸ்விம்மிங் தெரியாதுங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த கிளாஸுக்கு போகல, எனக்கு யாரும் சொல்லியும் தரல, நானும் கற்றுக்கவும் கிடையாது. ஆனால் என் பொண்ணெல்லாம் பாருங்கள், இப்போயே ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. அழகாக க்யூட்டாக ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே ஸ்கூல்னால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலன்னா, அவங்க பேசுகிறது வந்து இவங்களுக்கு புரியணும், கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். ஏன்னா 3 இயர்ஸ் தானே ஆகுது. ஸோ ஸ்கூலும் இன்னும் போகல, ஸ்கூல் போனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம பயப்படவே தேவையில்ல, அந்தளவுக்கு செம்மையாக கேர் பண்ணி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிறதுக்கு யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ஸோ அவங்க பேசுகிறதுக்கும் இவங்களும் எதுவுமே பண்ணலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஒரு பேட்சுக்கு வந்து 4 கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 கிட்ஸ்க்கு ஒரு ட்ரைனர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைனர் தான் 4 பேர்த்துக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த 2 குட்டீஸை மேனேஜ் பண்ண முடியல. அதனால் ஆளுக்கு ஒரு ட்ரைனர், 2 ட்ரைனர் வந்து 2 குட்டீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கமல் வந்து ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருந்தா, கமல் ஓரளவுக்கு செட் ஆகி ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க, இதுக்கப்புறம் தாங்க கமலோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பையனை முக்கிய எடுக்கிறாங்கல்ல, இதே மாதிரி கமலை முக்கிய எடுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ண கூப்பிட்டாங்க. அவளை வந்து ஒரு டைம் வந்து முக்கிய எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேடமால் முடியல. அதுக்கப்புறம் பிடிச்சாங்க அழுக, அதுக்கப்புறம் ஒரே அழுக. அதுக்கு என்னையும் பார்த்துட்டு ரொம்ப அழுதோன்னே எங்களெல்லாம் வந்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நின்று பார்க்காதீங்க, பார்த்தா குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் அழுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. வீக்லி 2 கிளாஸு, 1/2 hour தான், 30 மினிட்ஸ்லாம் கிளாஸு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே மண்டே, இன்றைக்கோட 30 மினிட்ஸோட கிளாஸ் வந்து இப்படி கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பாப்பா வந்து செம்மையாக சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்விம்மிங்க்கு தேவையான ஐட்டமும் இங்கே இருக்குது, இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.